கார்த்திகை நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரங்கள் மொத்தம் மூணு இருக்குது. ஒன்று வந்து கார்த்திகை நட்சத்திரம், உங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து தலையில்லாத நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல் பாதம் ஒரு ராசியில் விழுந்துடும், உடைஞ்சிரும், மீதமுள்ள மூன்று பாதங்கள் வந்து அடுத்த ராசிக்கு வரும். ஸோ கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், அதுக்கடுத்து உத்திரம், அதுக்கடுத்து உத்திராடம், இதெல்லாம் சூரியனுடைய நட்சத்திரங்கள். ஸோ கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு வந்து மேஷம் ரிஷபத்தில் விழும், உத்திரம் வந்து சிம்மம் கன்னியில் வரும், உத்திராடம் வந்து தனுசு மகரமில் இருக்கும். இந்த நட்சத்திரங்களை நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் 15, 24 இந்த நட்சத்திரங்கள் தான் தாராபலம் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம எண்ணி பார்ப்போம். கார்த்திகை, உங்கள் நட்சத்திரம் கார்த்திகைனா கார்த்திகை ஃபஸ்ட்டு ஸ்டாராக வச்சுங்க. கார்த்திகை நட்சத்திரம், அதுக்கடுத்தது ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, உணர்பூசம், பூசம். பாருங்கள் இதில் என்ன வித்தியாசம்னா, எல்லா நட்சத்திரத்துக்கும் அப்படியே ஆப்போசிட் பிளானட் தான் அந்த தாராபலமாக வருது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். ஆனால் சனியுடைய நட்சத்திரம் தான் தாராபலமாக வருது. சனியுடைய நட்சத்திரம் வெற்றியை கொடுக்குது. அப்போ எப்படி ஒரு ஒரு அமைப்பு பாருங்கள் இந்த அஸ்ட்ராலஜி. ஸோ பூசம் அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் தரும். அதுக்கடுத்தது அனுஷ நட்சத்திரம், யாருக்கு, உத்திரம், உத்திர நட்சத்திரம் பிறகுங்களுக்கு அனுஷ நட்சத்திரம், ஆறாவது நட்சத்திரம் அனுஷம். அதுக்கடுத்தது உத்திராடம், உத்திராட நட்சத்திரம் பிறக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரங்கள்லான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் தாராபலம் தருகிறது. இது மூன்று நட்சத்திரங்களையுமே பொருந்தும். உதாரணத்துக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் அனுஷம் பொருந்தும், உத்திரட்டாதி பொருந்தும். அதே மாதிரி உங்களுக்கு உத்திரம், உத்திரமில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி மூன்றுமே தாராபலத்தை தரும். உத்திராடத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அதே மாதிரி அனுஷம், உத்திரட்டாதி, பூசம் மூன்று நட்சத்திரங்கள் தாராபலம் தரும். ஸோ சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு சனியின் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க அல்லது சனியின் நட்சத்திர நாட்கள் அன்றுக்கு உங்களுக்கு வந்து வெற்றிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உயர்வும் அடையக்கூடிய ஒரு சுப யோகமான நாளாக அது மாறும். இதை லைஃப்பில் நீங்கள் நிறைய இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு சும்மா ரெண்டு மூணு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணும்போதே நிறைய வித்தியாசங்கள் தெரியும். இல்லை ஏற்கனவே நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிட்டிங்கன்னா அவங்களெலாம் நீங்கள் அப்படி ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரிய வரும். இதுதான் சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய இருக்குது அஸ்ட்ராலஜியில். இப்போ இன்றைக்கி தாராபலம். ஸோ இந்த வீடியோ இன்னும் ஃபுல்லாக பார்த்துருங்க. இதோடைய கிளாரிட்டி இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக என்னென்னா இது எதுக்கெல்லாம் பயன்படும், எப்படி பயன்படுத்தலாம், எப்படி தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் இன்னும் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் உடனே திருமணம்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. பொருந்துச்சுன்னா பொருத்தமே தான் பண்ணலாம். வெறும் தாராபலம் வச்சு மட்டும் பண்ண முடியாது, மற்ற பொருத்தங்களும் சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் திருமணம் செய்யலாம்.